ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 5வது ஒரு நாள் போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த தொடர் அப்படின்றதுனால இந்த 5வது போட்டியில் இந்தியா அணி ஒரு செம்மையான ஃபார்மில் உள்ள டீமை தான் கொண்டு போய் ஆகணும். அப்படி எந்த ஒரு 11 பேர் கொண்ட அணியோட இந்திய அணி வந்து களமிறங்க போகிறாங்க அப்படின்றத பற்றி நாம இப்போ பார்ப்போம். இதில் தொடக்க ஆட்டக்காரர்களாக பார்த்திங்க அப்படின்னா சிகர் தவான் மற்றும் ரோஹித் சர்மா, இவங்க இரண்டு பேரும் மீண்டும் நல்ல ஒரு ஃபார்முக்கு திரும்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கு வந்து உலகக்கோப்பைக்கு முன்னாடி இதுதான் வந்து கடைசி ஒரு நாள் போட்டி அப்படின்றதுனால கண்டிப்பாக இவங்க இரண்டு பேர் தான் வந்து ஓப்பனிங் இறங்குவாங்க. அதேபோல் 1-1 பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி வந்து களமிறங்குவார். இவருக்கு அடுத்த இடத்துல கேஎல் ராகுல் வந்து களமிறங்குவார். போன ஆட்டத்தில் பேட்டிங்கில் ஓரளவு சிறப்பாகவே செயல்பட்டாலும் ரிஷப் பண்ட் வந்து கீப்பிங்கில் வந்து ஒரு கோட்டை விட்டார் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து ஆஸ்டன் டர்னருக்கு ஸ்டம்பிங்கை மிஸ் பண்ணதுனால தான் இந்திய அணி தோத்தாங்க அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் வந்து எழுந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு போட்டியில் மகேந்திர சிங் தோனிக்கு ஓய்வு வழங்கப்பட்டது தப்பு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கோலியும் இது பற்றின அதிருப்தி வந்து வெளியிட்டிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. இதனால் இந்த கடைசி மற்றும் 5வது ஒரு நாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட்டை தூக்கிட்டு அவங்களுக்கு பதிலாக 50 ராய்டோ உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. விக்கெட் கீப்பிங் பண்ணியை கேஎல் ராகுல் வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படியும் உலகக்கோப்பையில் பண்ட்டை விட 50 ராய்டு தான் ஒரு முக்கியமான வீரராக இருப்பார். அதனால் இந்த கடைசி ஒரு நாள் போட்டியில் 50 ராய்டுக்கு வாய்ப்பு வழங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இவருக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தைச் சேர்ந்த ஆல்ரவுண்டரான விஜய் சங்கர் வந்து களமிறக்கப்படுவாங்க. அவருக்கு அடுத்த இடத்துல கேதர் ஜாதவ் வந்து களமிறங்குவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சுழற்பந்து வீச்சாளரான யுவேந்தர் சஹால் வந்து கடந்த போட்டியில் ஒரு சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தலை அப்படிங்கிறத சொல்லலாம். அவர் வந்து அதிக ரன்களையும் விட்டு கொடுத்துட்டாரு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பதில் ரவீந்தர் ஜடேஜா வந்து அணிக்குள்ளே கொண்டு வருவாங்க. அவர் வந்து பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் அப்படின்னு அனைத்துலேயுமே சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வீரர். அதனால் யுவேந்தர் சகாலுக்கு பதிலாக ரவீந்தர் ஜடேஜா வந்து உள்ளே வருவாங்க. அதற்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மற்றொரு சுழற்பந்து வீச்சாளரான குல்தீப் யாதவ், அதன் பிறகு வேகப்பந்து வீச்சாளரான புவனேஸ்வர் குமார் மற்றும் ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த ஒரு 11 பேர் கொண்ட அணியோட தான் வந்து இந்திய அணி வந்து இந்த 5வது ஒரு நாள் போட்டியில் வந்து களமிறங்குவாங்க. இது பற்றின உங்களோட கமெண்ட்டை கீழே லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.